கௌதம் கிருஷ்ணா பிக் எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியா இருக்காரு. அக்கா குழந்தைங்க அவர் வளர்க்குற நாய் பிளாக்கின்னு ரொம்ப ஜாலியா இருக்காரு. என்ன பசங்களா, காலங்கத்தில எஞ்சி பொறுப்பா படிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு எக்ஸாமா? ஆமா மாமா. சரி அனுஷ் மாமா, நேத்து வரைக்கும் எப்படி எழுதுனேன் எக்ஸாம்? நல்லா எழுதிருக்க மாமா. இதுதான் இவன் லட்சணம், படிச்சு கிழிச்சிட்டானா பிளாக்கி சொல்லுது. சரி ஸ்ரீநிதி, நீ எவ்வளவு மார்க் வாங்குவ? இது இவளோட லட்சணம். ஆமா முட்டதான் வாங்குவாளாம். இத நான் சொல்லல, பிளாக்கி தான் சொல்லுது. ஏம்பா பிறந்ததான் ரெண்டு பேரும் ட்வின்ஸா ஒன்னா பிறந்தீங்கன்னு பார்த்தா மார்க் வாங்கறதுலயும் எப்படி ஒன்னா இருப்பீங்க? எப்படியோ நல்லா வாங்கினா சரி. என்ன என் தம்பிய பத்தி தெரியும்ல, ரொம்ப கோவக்கார, அவன் கிட்ட சொல்லி உண்டு இல்லன்னு பண்ற, உன்கிட்ட வாலட்னது யாருன்னு மட்டும் சொல்லு. உங்க நாய் தான் என் பால சூடாக்கிடுச்சு. பாத்திரத்திலயா? நான் ஆத்திரத்துல இருக்கேன், உங்க நாய்க்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் எங்கிட்டே வம்பிழுக்குது. பூஜா, இந்த பிளாட்ஸ்ல 200 ஃபேமிலிஸ் இருக்காங்க, அதுல 199 பேருக்கு பிளாக்கே பிடிக்குது. ஓ, ஒருத்திக்கு தான் அவனை பிடிக்க மாட்டேங்குது. ரெண்டு சரியான ஃப்ராடுங்க. ரெண்டா? பிளாக்கே ஒருத்தன் தானே. நாய் மட்டுமா? அது டைரக்ட் பண்ற உங்க தம்பியும் தான். ஹலோ, என்னம்மா இப்படி பேசுற? அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பாசமான அண்ணன் தம்பிங்க தெரியுமா? நீ மட்டும் தான் அவங்கள வில்லன்ஸ்னு சொல்ற, மத்த எல்லாருக்குமே அவங்க ஹீரோஸ் தான். உங்களுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் ஹீரோஸ், எனக்கு அவங்க ஜீரோ தான். பூஜா, நம்ம ஆள் எங்க? ஆளையே காணமே, வர வர பஞ்சுவாலிட்டியே மெயின்டைன் பண்றது இல்ல. வந்துட்டா தெரியும். கூட்டிட்டு நானே பில்டப் மட்டும் உனக்க கிளைமாக்ஸ்ல போலீஸ் வர மாதிரி கரெக்டா வந்து நிக்கிறான். Oh!
தான் டால்கம் கிரீம். இனிமே இது மாதிரி பண்ணுவ. சாரி ஜென்டில்மேன், எனக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. Excuse me. Here's your phone. Oh, I got my phone back. Oh, thank you so much. It's okay. You're a real hero. Oh, thank you. அட பாவி, இந்த சீனுக்கு மட்டும் ஹீரோக்கு டூப்பு போட்டதா சரித்திரமே இல்லை. கால கொடுமடா சாமி. பிளாக்கி, ஸ்டாப். இங்க பாரு பிளாக்கி, கூங்குரா நம்ம ரெண்டு பேரும் எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பா. பொடி வச்சு பேசுறதா சொல்லுவா? நீ என்னடி வெடி வச்சு பேசுற? முதல் வணக்கம், இரண்டாவது உங்களுக்கு வணக்கம். குட் மார்னிங் சென்னை 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைவ் கொண்டாடலாம். நான் தான் உங்க ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம்ல ரொம்ப முக்கியமான நாள். என்னன்னா, இன்னைக்கு எட்டாவது ஆண்டு முடிஞ்சு ஒன்பதாவது ஆண்டுல நம்ம பிக் எஃப்எம் காலடி எடுத்து வச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்கிறார்களா இல்ல தமிழ் பேச முடியாமல் தவிக்கிறார்களாங்கிறத பத்தி தான் இப்போ ஒரு காலர் நம்ம லைனுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். ஹலோ, வணக்கம் தல. நான் தான் ராயபுரத்துல இருந்து ராபர்ட் பேசுறேன். ஆ சொல்லுங்க ராபர்ட். நேத்தல நீயும் பொண்ணுங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்ட. நம்ம பொண்ணுங்க தான் தமிழ் பேசுற பசங்களை பார்த்தாலே திருச்சி ஓடுறாங்களே தல. அப்புறம் தமிழ தமிழ் சொல்ற பொண்ணுங்களை எங்களை திரும்பி பாக்குமா தல? சும்மா நச்சுன்னு சொன்னீங்க ராபர்ட். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், வார்த்தைக்கு வார்த்தை தலை தலைன்னு சொல்லாதீங்க. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தலை தான், அது யாருன்னா நம்ம தலை மட்டும் தான். கரெக்ட் தான் தல. தமாசு தமாசு. ஐயோ, தலை வாய்ஸ்ல பின்ற. இதே வாய்ஸ் நீ ஆளுகிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு தல. ஒருத்தனுக்கு ஆட தெரியலனா ஆடி காட்டிடலாம், பாட தெரியலனா பாடி காட்டிடலாம், ஒரு வேலை செய்ய தெரியலனா செஞ்சு காட்டிடலாம். ஆனால் லவ் பண்ண தெரியலன்னு சொன்னா நானா சார் வந்து லவ் பண்ணி காட்ட முடியும்? நீங்க தான் லவ் பண்ணணும். எனிவே தேங்க்யூ ராபர்ட். விட்டா ராபர்ட் வந்து என்ன வேலை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவார் போல இருக்கு. இருந்தாலும் அவருக்காக பெண்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள். தயவு செய்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தமிழை தவிர்க்காதீர்கள், அதே நேரத்தில் தமிழ் பசங்களையும் தவிக்க விடாதீர்கள். இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். இந்த வருஷம் பெஸ்ட் ஷோ நீ பண்ற தமிழ் பசங்க நாங்க ஷோ தான் மச்சான். சூப்பரா சம்மனக்கு. சர்வேல உன்னோட ப்ரோக்ராம் தான் நம்பர் 1. தேங்க்ஸ் தேங்க்ஸ் சவுமசா. ஏய் கிரி, நீ பண்ற டீ கடை பெஞ்ச் ப்ரோக்ராம் அவ்வளவா இல்ல மிருதுளா நீ பண்ற உள்ளே வெளியே ப்ரோக்ராம் அவ்வளவா? அதே ரெண்டு மணி தூக்கி சாப்பிட்டே மச்சி. இப்ப நீதான் மச்சி சூப்பர். கலங்கிட மச்சி சூப்பர். ஏய் சோ மச் வெக்காஸ் போடா. வா 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 வா. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூட்டில போய் உண்டான்னா கார்ல போய் உண்டான்னா பாடி வெளியில வந்தா என்ன எதுன்னு தெரிய போகுது.